தண்டுபாளையம் கேங்க ஒன் டைம் வாட்சபிள், சில பேருக்கு அது கூட வாட்சபிள் இல்லை. ஏன்னா 18+ உள்ள டிக்கெட் கொடுக்குறப்ப பார்த்து தான் கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்து நகை நட்டு எல்லாம் குழந்தைங்க எல்லாம் பார்த்து பார்த்து வளர்கிறோம், அவங்க அசால்ட்டாக வந்து தண்டுபாளையம் கேங்க அடிச்சுட்டு போகிறாங்க. இது வந்து ஆந்திரா தான் நடக்குதுங்க, தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது நடந்திருக்கு. 2015 மேலே அவங்க ஆக்டிவிட்டி இல்லை, வரக்கூடாதுன்னுதாங்க. ஆனால் இப்போ வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2026 கழித்து மறுபடியும் நம்ம செங்கல்பட்டில் அடிச்சிருக்கானுங்க, ஓசூரில் அடிச்சிருக்கானுங்க, கிருஷ்ணகிரியில் அடிச்சிருக்கானுங்க, கரூரில் அடிச்சிருக்கானுங்க. இது தெரியாமையே நம்ம ஒருத்தருக்கு வந்து தண்டுபாளையம் கேங்க தான் கொலை பண்ணிச்சுன்னு தெரியாமே அவங்க ஹஸ்பண்டு மேலே கேஸ் போட்டு அவர் போய் அனுபவிச்சுட்டு வந்து இவ்வளோ இவ்வளோலாம் நடந்திருக்கு. நீங்கள் யூடியூப்பில் தேவையில்லாதது பார்க்குறதோட இந்த கிரைம் செல்வராஜன், தமிழா தமிழா பாண்டியன் இவங்கெல்லாம் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ நம்ம குடும்பத்தை இப்போ நம்ம இங்கே வந்து நிற்கிற டைமில் கூட தண்டுபாளையம் கேங்க நம்ம வீட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு பார்ப்பனாக இருக்க தமிழ்நாடு சொல்லுங்க, மக்களுக்கு கருத்து தான். ஆனா வந்து இந்த ரேப் பண்ற சீனா இருக்கட்டும், கழுத்தா இருக்கிற சீனா இருக்கட்டும், நிறைய டைலாக்காக இருக்கட்டும், கொஞ்சம் நம்ம முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆந்திரா படம்ன்றதுனால நெடி அதிகமா இருக்கு. ஆமா, சோனியா அகர்வால் என்ன பண்றாங்க, முகத்துல அந்த காண்ட காட்டணும்னு பாக்குறாங்க, சத்தியமா வரல. ஆனா வனிதா விஜயகுமார் அக்கா சும்மா தான் இருக்கிறாங்க, அதுல நம்ம காண்டா வரும். ஏன்னா அந்த மூஞ்சி எப்படி அந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. பட் இவங்க ரெண்டு பேரையும் பர்கராக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பண்ணு மாதிரி. நடுவில் ஒரு தெலுங்கு படத்தை விட்டு நம்மளை கடிக்க வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் லாஸ்ட்லேயும் வராங்க. ஆனால் இது தமிழ் படம் கிடையாது. செகண்ட் பார்ட் லீடு இருந்தாலும் இது ஓடிடியில் எல்லாருமே வீட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த படத்தை யச் வினோத் எடுத்திருந்தாருன்னா இன்றைக்கி தேட்டரை அள்ளியிருக்கும் பணத்தை. ஏன்னா அவ்வளோ ஒரு சப்ஜெக்ட்டு, அவரால் மட்டும்தான் இந்த பல்ஸை பிடிச்சி அழகாக எடுத்துகிட்டு போக முடியும் இந்த ஸ்க்ரீன் பிளேயில். அதை அவனுக்கு சொதப்பிட்டானுங்க தான் சொன்னோம். ஒரு பால் அதாவது டேரக்டரோட ஹீரோவாக பண்ணியிருக்காரான்னு தெரியல, போலீஸா. ஸோ அவரையே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஐயோ, தம்மு திம்மு தம்மு திம்முன்னு போட்டு சில டைம்லலாம் காதை தொட்டு பார்க்க வேண்டியது ரத்தம் வருதான்ட்டு. நம்மளுக்கு ஏற்ற மியூசிக் கிடையாது. இதே நம்ம நம்ம ஆளுங்க போட்டிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். டென்னுக்கு வந்து 2-3 கொடுக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இதில் கருத்து சொல்லியிருக்கிறதுனால இன்னும் ஒரு 3 கொடுத்து ஒரு 6 எத்துன்னு வரலாம். ஏன்னா நல்ல கருத்து, குடும்பங்களுக்கு தேவையான விஷயம். ஒரு எல்லாருமே வீட்டில் இருக்கும் ஒரு பார்க்க வேண்டிய படம். ஒரு சேஃப்டி எப்படி ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ்க்கான படம். அது நல்லாயிருக்கு. மாசா நடிச்சிருக்காங்க, வனிதா விஜயகுமாரும் சோனியா அகர்வாலும். டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு வெங்கட்டன்னு, நல்லா சூப்பராக இருக்குது படம். இது பெண்களுக்கிட்டலாம் விழிப்புணர்வாக போய் கண்டிப்பாக கண்டிப்பாக போகணும், ரீச் ஆகணும். படம் அருமையாக இருக்குது. இது போனால் தான் ஒரு எல்லாருக்குமே ஒரு சேஃப், எல்லாருக்குமே நம்ம சிஸ்டர் ஆகட்டும் யாருமே நாளைக்கு ஒரு அவேர்னஸ் கொசுமான எடுத்த படமாக இருக்குது. நல்லா இருக்கு. எதுவும் இல்லைங்க, ஒரு சின்ன சின்ன இது இருக்குது, அது எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கு இருக்கு கொஞ்சம் லைட் அந்த மாதிரி இல்லை. பியூராகவே எல்லாமே தமிழ் ஆக்டர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. சுமார் ரங்கநாத் இதுக்கு முன்னாடி நடித்தாங்க, நம்ம விஜயகாந்த் கூட நடித்தவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு படம். சூப்பர் ஒர்த், குட்டுங்க. சூப்பர் 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 சூ. அதாவது சாஃப்ட் கேரக்டருக்கும் இப்போ பண்ணுறப்போ அந்தமா நல்லா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. தண்டுபாளையம் இந்த படம் தான் நான் பார்த்துட்டு வரேன். தண்டுபாளையம் பூக்களின் வண்டு பாளையம், நல்ல இனிப்பான செண்டு பாளையம் அப்படின்னு சொல்றது மாதிரி படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இதுல வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் தனியா இருக்கும் பெண்கள், கல்யாணமான பெண்கள், முன்பின் தெரியாதவங்க யாருன்னா உங்க வீட்டில் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாலோ, இல்ல அட்ரஸ் கேட்டாலோ, இல்ல வேற எதுனா புருஷன்தான் இல்லையே அப்படின்னு சொல்லி வேற எதுனா வந்து கேட்டாலோ, தயவு செஞ்சு நீங்க கதவை திறக்காதீங்க. ஏன்னா சில விஷ கிருமிகள் என்ன பண்றாங்கனாக்கா, வீட்டில் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் திருடுறது மட்டும் இல்லாம உங்க கற்பையும் சூறாடிடுறாங்க. சில நேரத்தில் உங்களோட உயிரே போயிருது. ஸோ இப்படி ஒரு பல உண்மை சம்பவங்களை தான் இந்த தண்டுபாளையத்தின் மூலமாக இயக்குனர் திரு டைகர் வெங்கட் அவர்கள் வந்து இதை வந்து படத்தை தயாரித்து இயக்கி இருக்கிறாரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான விஷயம்,
உண்மையிலே சொல்றேன், நீங்க ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த தண்டுப்பாளையம் படத்தை வந்து பாருங்க. அது மட்டும் இல்ல, சில இளைஞர்களுக்கு உங்க கண்ணுக்கு குளிர்ச்சியான பல கில்மா சீன்லாம் இந்த படத்துல இருக்கு. ஆமா, அதனால தயவு செஞ்சு 18 வயசு கீழே இருக்கவங்களும் பார்க்கலாம், மேல இருக்கவங்களும் பார்க்கலாம். படத்துல வந்து வன்முறை சீன் எல்லாம் பயங்கரமா இருக்குது. எப்படி இதுல வந்து சென்சார் ஒத்துக்கிட்டு கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கும் ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னாக்கா இதுல வந்து ஒரு விழிப்புணர்வு உள்ள படம் இது. அதனால தண்டுப்பாளையம் படத்தை வந்து பாருங்க. படத்துல வந்து வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க, அப்புறம் சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் ஆக்ஷன்ல வந்து பயங்கரமா கலக்கி இருக்காங்க. இன்னும் நிறைய நடிகர்கள், பிர்லா போஸு, அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் அவரும் வேற நடிச்சிருக்கிறாரு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணீங்க. வேட்டக்காரன் படத்துல வில்லனா நடிச்சிருப்பார்ல, அவர் கூட இந்த படத்துல நடிச்சிருக்காரு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? வெந்து தணிந்தது காடு, தண்டு பாளையத்துக்கு வணக்கத்தை போடு.